हलो वीवर्स वेलकम टू अयान्स किचन इनकी नम्बर पाकपो और स्वीट डिश्ंग इत रोम टेस्टिया रोमे ईसि से पेर मुत्रंजन वांग एप्ली सेलान पाकल अयान्स किचन सब्सक्राइब पन्नादवंगा सब्सक्राइब पन्नुंगा पक्कत्तुल इरुक्कुर बेल आइकॉन क्लिक पन्नुंगा இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 50 கிராம் பாதாம் எடுத்துக்கோங்க அதை சுடு தண்ணியில ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ப பண்ணிடுங்க அது பாட்டுக்கு 15 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணனும் அப்பதான் அதோட தோல் ஈஸியா பிரிஞ்சு வரும் அப்புறம் ஒரு 7 ஏலக்காவோட விதைய மட்டும் எடுத்து தனியா வெச்சுக்கோங்க ஒரு அகலமான கடாயில 1 லிட்டர் தண்ணி ஊத்திக்கோங்க ऊती को विड़ेंगे सूमा लाइटा सूडा विड़ें अद्क मना रे मण ना ना बासमती रईस 100 ग्राम ऊरे वचर अनिया वो तं को सूडान नम्बर ऐलका विद वोलिया सेतको सेती विड़ें को नम्बर अरसि ऊरे वोलिया ना वड़ कटे ना नुकटे सेतको कया ना नसुक विटको विटिटे अको சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணியிலே அரிசி வேகணும் அது கொதிக்கிற அளவுக்கு நல்ல தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க கொதி வரும் இப்ப கொஞ்ச நேரத்துல கொதி வர வர நீங்க பாருங்க கொதி வந்திருச்சு கொதி வர வர கலந்து விட்டுட்டே இருங்க தண்ணி எல்லாம் வத்தி அரிசி நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும் அதுக்குள்ள நம்ம பாதாம் ஊற வச்சோம் இல்லையா அத அரைச்சுக்கலாம் தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வெச்சுக்கோங்க பாருங்க பாதாம் பேஸ்ட் ரெடி இந்த அரிசியும் தண்ணியும் நல்லா வெந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகணும் அரிசி நல்லா உப்புமா மாதிரி ஆயிடும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுத்த இன்கிரிடியன்ட் சேர்க்கலாம் இப்போ பாருங்க எப்படி ஆயிருச்சு பொங்கல் ஆட்டம் இப்போ நம்ம அதல 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பால் சேர்த்துக்கலாம் நான் ஆவின் சேர்த்திருக்கேன் எந்த பாலாந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனா ஃபுல் க்ரீம் சேர்த்துக்கோங்க 1 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பாலும் அரிசியும் நல்லா கம்பைன் ஆற அளவுக்கு நல்லா அத கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு சின்ன சிட்டிக அளவு குங்குமப்பூவை சுடு தண்ணியை ஊத்தி ஓரமா வெச்சிருங்க நம்ம லாஸ்டா தேவைப்படும் सुड़ती दिन दा उतनो अपन दा थोड़ा एसेंस वेलिए वरो परंग कलर ओढ़ने वेलिए वर्द तनिया एड़ते वेच्चिकोंगे इदे नम्म हाई ले रंडे निम्षो बॉयल पननो कोदी वंदत कपरो हाई ले रंडे निम्षो विड़ंगे रंडे निम्षो कलिच्चे लो ले वर 15 निम्षो विड़ंगे अड़ुप लो पनीट 15 निम्षो अदे अप्डे विड़ंगे अदे नल्ला सुंडनो अंद पालों अंद अरसियों ओन्नु पोल नल्ला सुंडनो பாருங்க நல்லா சுண்டிடுச்சு இப்போ அதுல ஸ்வீட்லெஸ் கோவாவை 200 கிராம் சேர்க்க போறேன் சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் சீக்கிரமா கரையும் இல்ல கரைய லேட் ஆயிடும் அந்த கோவா சேர்த்துட்டு அந்த கோவா கரையற அளவுக்கு அத குக்க பண்ணுங்க கோவா நல்லா கரஞ்சிரணும் கோவா போட்ட மாதிரியே தெரிய கூடாது அந்த மாதிரி கோவா கரையற அளவுக்கு அத குக்க பண்ணிக்கோங்க பாருங்க கோவா நல்லா கரஞ்சிருச்சு இப்போ அதுல மில்க் மேடு ஒரு கால் டீன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீன் தான் சேக்கறேன் அதுக்கு அந்த ஸ்வீட்டோட ரிச்னஸ் கொடுக்கும் மில்க் மேடு கால் டீன் மில்க் மேட் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கலர் கலரிட்டு இதல சக்கரை ஒரு 280-300 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 300 கிராம் சேர்த்துக்கோங்க ஸ்வீட் கம்மியாக வேணும்னா 250 போதும் மீடியமாக வேணும்னா 280 சேர்த்துக்கோங்க சக்கரை அதில் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஹைல வெச்சுக்கோங்க அடுப்பை வெச்சு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் அதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டே இருங்க கைப்படாம இல்லை அடி புடிச்சுக்கும் கண்டினியூஸா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த ஸ்வீட்டுக்கு அது ஒன்னு தான் பிரச்சனை இல்ல விட்டோனா அடி புடிச்சுக்கும் அதனால கலந்து விட்டுட்டே இருங்க
அஞ்சுலேருந்து 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். நல்லா சுண்டிடுச்சு, நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ சிம் பண்ணிவிட்டு அதில் ஏற்கனவே ஊற வச்சோம் இல்லையா அந்த குங்குமப்பூவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 நிமிஷம் ஹையில் வைங்க, 2 நிமிஷம் கழித்து அதை லோ பண்ணிக்கோங்க, சிம் பண்ணிக்கோங்க. இப்போ சிம் பண்ணிவிட்டு அதில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாதாம் பேஸ்ட்டு கலந்துக்கோங்க. பாதாம் பேஸ்ட்டு கலந்து ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் கொதிக்க விடக்கூடாது. சும்மா பாதாம் பேஸ்ட்டு கலந்தோடனே ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாதாம் பேஸ்ட் போட்டு. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே ஒரு பாயில் வந்தால் போதும், ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஒரு பாயில் வந்துடுச்சு, ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன் நான் அடுப்பை. அவ்வளோதான் டேஸ்டி முத்திரஞ்சன் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பாதாம் பேஸ்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதான் இப்போ சொல்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இதுவே நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் சூடாக சாப்பிட்றதோட ஃப்ரிட்ஜில் வச்சு ஆறி தான் சாப்பிடுவோம், அது ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த அயான்ஸ் கிச்சன் லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.